ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி டீ வந்து குடிக்கிறனால என்னென்ன விதமான பக்க விளைவுகள், யார் யாரெல்லாம் எடுத்துக்கூடாது, எதுக்காண்டி எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி டீ வந்து நம்ம குடிக்கிறனால உடம்புல என்னென்ன விதமான தீமைகள், ஏன் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சி டீ என்பது மசாலா கலந்த ஒரு மரபு சார்ந்த பானம் அப்படின்னே சொல்லலாம். டீ தூள் கூட வந்து இஞ்சி சேர்த்து நம்ம அந்த இஞ்சி டீ வந்து நம்ம குடிப்போம். இஞ்சி டீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச டீ அப்படின்னே சொல்லலாம். டீ போடலாம் அப்படின்னா உடனே நம்ம எல்லாருமே இஞ்சி டீ தான் கேட்போம். அந்த அளவுக்கு இஞ்சி போட்டு நமக்கு டீ குடிக்கிறதுனால ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக எடுத்துக்கிறனால உடம்புல நிறைய தீமைகள் வந்து ஏற்படும். இப்போ டீ போடுறதுல என்ன செய்வாங்க, சில பேர் தண்ணியில் போட்டு குடிப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதை கடும் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி காஃபியில் போட்டு கடும் காஃபி அந்த மாதிரி தண்ணியில் கலந்து அதுலேயுமே இஞ்சி சேர்த்து குடிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி நம்ம சேர்க்குறப்ப வந்து நல்லது தான். தண்ணியில் நம்ம டீ தூளோ இல்லை காஃபி தூளோ சேர்த்து அதில் இஞ்சி போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஆனால் பாலில் வந்து நம்ம குடிக்கிறப்ப இஞ்சி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை அந்த மாதிரி தான் டெய்லி நம்ம இஞ்சி டீ குடிக்கிறது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னே சொன்னால், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீனி சேர்த்து குடிப்போம். சீனி வந்து சேர்த்து குடிக்கிறது நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி தேனோ சேர்த்து வந்து அந்த டீயை நம்ம குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த இஞ்சி டீ வந்து நம்ம குடிக்கிறனால வயிற்றுப்போக்கு, நெஞ்சு எரிச்சல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய் போகிற சில பேர்த்துக்கு எரிச்சல் அப்படின்னு சொல்லி இந்த மணிக்கு பக்க விளைவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக வந்து நம்ம இஞ்சி டீ குடிக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்ற தான் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால. இஞ்சி வந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறது வேறு, டீ காஃபியில் குடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு காரத்தன்மை உள்ள ஒரு பொருள். இதை நம்ம குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான பகுதியை வந்து ஃபஸ்ட்டு பாதிப்படைய செய்யும் அப்படின்னே சொல்லலாம். இஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செரிமான சக்தியை வந்து குறைக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும். அடுத்து நெஞ்சு எரிச்சலை வந்து ஏற்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளால் அவஸ்தப்படுறவங்க கண்டிப்பாக இஞ்சி டீ வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரையோட அளவை வந்து அதிகரித்து கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரத்தம் சம்மந்தமான அந்த நோய்களை வந்து, அதாவது ரத்தம் வந்து குறைபாடு ஏற்படுறது, உயர் ரத்த அழுத்தத்தை வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி இது எல்லாமே இஞ்சி டீ குடிக்கிறனால தான் நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். அதனால் இஞ்சி டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து சொன்ன மணிக்கு வாரத்துக்கு ஒருக்க ரெண்டு தடவை வந்து எடுத்துக்கலாம். ஹீமோக்ளோபினோட அளவு வந்து உயராமல் இருக்கிறதுக்கு, சில பேர் ஹீமோக்ளோபின் அளவு உயரணும்னு சொல்லி நிறைய வந்து பழங்கள் இந்த மணிக்கெலாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் இஞ்சி டீ குடித்தாங்க அப்படின்னா ஹீமோக்ளோபினோட அளவு வந்து குறையும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இஞ்சி டீ வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது. இரத்த கோளாறு சம்மந்தமான நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்து வந்து தூக்க பிரச்சனை. இஞ்சி டீ நம்ம குடிக்கிறதுனால அமைதியற்ற மற்றும் தூக்க நிலை வந்து ஏற்படும். நைட்டெல்லாம் நமக்கு வந்து தூக்கம் வரவே வராது. என்னடா இது, நம்ம காலையில் தானே குடிக்கிறோம் இல்லை சாயங்காலம் குடிக்கிறோம், நைட்டு எப்படி தூக்கம் வராமல் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த இஞ்சி டீ நம்ம வந்து குடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பல மணி நேரத்துக்கு நமக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் காலையில் தான் குடிச்சிருப்பீங்க, ஆனால் நைட்டு வரைக்கும் நமக்கு வந்து அந்த இஞ்சி டீ குடிக்கிறனால தூக்கம் வராமல் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி நம்ம தூங்காமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சலை வந்து ஏற்படுத்தி உயிருக்கே கூட ஆபத்தை வந்து ஏற்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயக்க மருந்து அப்படின்னே சொல்லலாம். இஞ்சி டீ நம்ம குடிக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறுவை சிகிச்சை இதெல்லாம் செய்கிறவங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை கற்கள், அந்த பித்தப்பையில் கற்கள்னால அவஸ்தப்படுறவங்க என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து சம்மந்தமான மருத்துவரோட கலந்தோன ஆலோசனையோடு தான் நம்ம வந்து இஞ்சி டீயோ இஞ்சி சம்மந்தமான பொருட்களோ நம்ம எடுத்துக்கிறது
ரொம்பவே நல்லது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பித்தப்பையில் கற்கள் இருக்கிறவங்க இந்த இஞ்சியை வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கற்களை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா மோசமான நிலை வந்து ஏற்பட காரணமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இஞ்சி வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, இஞ்சியோ இஞ்சி டீயோ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனையை வந்து கேட்குறது ரொம்பவே நல்லது. அடுத்து வயிற்றுப்போக்கு சம்மந்தமான ப்ராப்ளங்களை உண்டாக்கும். இஞ்சி வந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு குமட்டல் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம இஞ்சி டீ குடிக்கிறதுனால அப்படின்னு மருத்துவர்கள் வந்து இப்போ கூறிட்டுருக்காங்க. இஞ்சி டீ குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எவ்வளவோ நன்மைகள் இருக்குது, ஆனால் கர்ப்பிணி பெண்கள் குடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குமட்டல் மற்றும் மாந்தியை வந்து உண்டாக்கும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது, தவிர்க்க வேண்டிய ஒரு செயல்னே சொல்லலாம் இஞ்சி டீயை வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இஞ்சியை வந்து பயன்படுத்தின அந்த டீயை யாரெல்லாம் நான் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேனோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உயிருக்கே வந்து ஆபத்தான நிலை ஏற்படும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவை வந்து அதிகரித்து கொடுக்கறது, குமட்டல் வாந்தி கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது கிடையாது. இந்த மணிக்கு இருக்கிறதுனால இஞ்சியை வந்து அளவோடு எடுத்துக்கோங்க. சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க இஞ்சி டீ இந்த மணிக்கு நம்ம கொடுத்துக்கலாம். சாதாரணமாக நீங்கள் டீ குடிக்கிறதுக்கும் இஞ்சியை கலந்து டீ குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.